இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க போயிட்டாலே அவங்கள பத்தின பல ரகசியங்கள் வெளிவர ஆரம்பிச்சிடும். அப்படி பிக் பாஸ் சீசன் டூல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா இருக்கக்கூடிய நடிகர் மகத்தை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகர் மகத் பிறந்தது 1987 பிப்ரவரி மாதம் 18 இவருடைய ஒரிஜினல் பெயர் ராகவேந்திரா தாங்க. இவர் மங்காத்தா படத்துல மகத் என்ற கேரக்டர் மூலம் பிரபலமானதால தன்னோட பெயரை மகத் ராகவேந்திரா அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. நடிகர் மகத்தோட அப்பா பெயர் மோகன்லால். அவர் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரா இருக்கிறாரு. அவங்க அம்மா ஹோம் மேக்கர். மகத்துக்கு ஒரு எல்டர் சிஸ்டரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மகத் தன்னோட பள்ளி படிப்பை கொடைக்கானல இருக்கக்கூடிய ஜான் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் தன்னோட டிகிரியை ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயும் முடிச்சிருக்கிறாரு. மகத் தமிழ் சினிமாவில 2006 சிம்பு நடிப்பில் வெளியான வல்லவன் படத்துல ஒரு சின்ன கேரக்டர் மூலயமா அறிமுகமானாரு. நெக்ஸ்ட் அதே போல காலை படத்திலயும் ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாம இருந்த மகத்துக்கு அவருடைய சிறுவயது நண்பரான தயாநிதி அழகிரி மூலம் அவர் தயாரித்த மங்காத்தா படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. மங்காத்தா படம் மூலம் பிரபலமான நடிகர் மகத் அதுக்கப்புறம் ஒரு சில தெலுங்கு படங்கள்லயும் தமிழ்ல ஜில்லா படத்துல தளபதி விஜய்க்கு தம்பியாவும் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நடிகர் சிம்பு கூட அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்துல நடிச்ச நடிகர் மகத் தற்போது எகன் என்ற படத்துல சோலோ ஹீரோவா நடிக்கிறதுக்காக சைன் பண்ணிருக்கிறாரு. எப்படியும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பமாயிடும். மகத் நடிகை டாப்ஸிய கிட்டத்தட்ட 2.5 லவ் பண்ணிருக்கிறாரு. அந்த லவ் தற்போது பிரேக்கப்பும் ஆயிடுச்சு. இத பத்தி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போதே அவரே சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தற்போது 2012 தெமினா மிஸ் இந்தியா எர்த் டைட்டில வின் பண்ண மாடல் பிராச்சி மிஸ்ரா என்பவர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு. பிப்ரவரி மாசத்துல பிறந்ததாலேயோ என்னவோ இது போதாதுன்னு சொல்லிட்டு தற்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடிகை யாஷிகாவுக்கும் நூல் விட்டுட்டு இருக்கிறாரு. நடிகர் மகத்தை பத்தியும் அவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துக்கிற விதத்தை பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க.